பார்க்கப்ப இன்னைக்கு இப்போ வந்து நம்ம மழை காலத்தில் நம்ம இருக்கோம். அதில் லேசுவாசம் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு. மழை பெஞ்சோடனே சின்ன குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பெரியவங்களுக்குமே வந்து இந்த சீசன் வந்து மாறும்போது சளி பிடிச்சிரும். அப்போ அந்த சளியிலேருந்து பிள்ளைகளை ஈஸியாக நம்ம வந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன தைலம் தயாரித்து காமிக்கிறேன். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து ஒரு தைலம் தயாரித்து காமிச்சிருக்கேன், சூடம் என்னன்னு காமிச்சிருக்கேன். அதை விட இது நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் குழந்தைகளுக்கு. பாருங்கள், தேவையான பொருள் கேட்டோம்னா சூடம், ஒரு 10 சூடம், கொஞ்சம் துளசி, வெத்தலை, அது கூட காய்ச்சலுக்கு தேங்காய் எண்ணெய். இது வந்து நான் செக்கில் எண்ணெய் தான் வாங்கி வச்சுருக்கோம். அந்த எண்ணெய் அடுப்பில் ஒரு சின்ன கரண்டி வச்சுக்கோங்க. இப்போ புளியான கரண்டியாக இருக்கட்டும், அதில் இந்த எண்ணெயை சேர்த்துருவோம். எண்ணெய் காயறக்குள்ளேயும் இந்த வெத்தலையை 2-3 கிள்ளி வச்சுக்கோங்க. இப்போ வெத்தலையை காஞ்ச எண்ணெயில் போட்டணும்ப்பா. பாருங்க, போட்டவுடனே அது வெந்துருச்சு. இப்போ அது கூட கொஞ்சமாக துளசி, எண்ணெய்க்கு தக்கின துளசி, நல்லா கரண்டி வச்சு கிண்டி வச்சுக்கோங்க. இளந்தீலே இது சூடாகட்டும். அப்போ தான் இலையில் இருக்க சாறு ஊற எண்ணெயில் நல்லா இறங்கி நல்ல கலவையாக கிடைக்கும் உங்களுக்கு. வெத்தலை நல்லா வதங்கிடுச்சு. அதே மாதிரி துளசியும் கிட்டத்தட்ட நல்லா முறுகுறாக வந்துடணும். இப்போ வெத்தலையும் வந்துருச்சு, துளசியும் வந்துருச்சு. முறுமுறுன்னு இருக்கும் கையில் தொட்டு பார்த்தாவே. இறக்கி வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையாக ஒரு 5 சூடம் போட்டால் போதும்ப்பா. இதை போட்டு நல்லா அப்படியே கரண்டி இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா அந்த சூட்லேயே இந்த சூடம் கரைஞ்சிடும். நல்லா புகை புகையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடத்தை போட்டவொடனே புகை புகையாக வரும். லேசாக அடுப்பில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சூடங்கள் நிறைய அந்த ஹீட்டு தாங்காமல் படக்குன்னு தீ பற்றிக்கும். அதனால் இறக்கி வச்சுக்கிட்டே போடுங்க. இறக்கி வச்சு தான்ப்பா போட்டேன். சூடத்தை கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த எல்லாருக்குமே கரைஞ்சிருச்சு. இலையும் நல்லா வெந்து மொறுமொறுன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி அவ்வளோதான். இதை என்ன செய்யணும், நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலையோ, ஆறின பிறகு கண்ணாடி பாட்டிலையோ, ஒரு சில்வர் டப்பாலையோ ஊற்றி வச்சுக்கணும். இந்த இலையை என்ன செய்யணும், நல்லா வடிகட்டி எடுத்துடணும். ஆறுனதோ அப்படி ஃபில்டர் பண்ணிக்கோங்கப்பா. இரும்பு டீ வடிகட்டியோ இல்லை பிளாஸ்டிக்கோ ஏதாச்சும் ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு வடிகட்டிங்க. ஆனால் ஆறிடணும். பாருங்கள், ஆறி வடிகட்டினோன்னு எண்ணெயோட நிறம் பாருங்கள், பச்சையும் மஞ்சளும் கலந்து ஒரு நிறமாக மாறி இருந்ததில் துளசியில் துளசி வெத்தலை எல்லா சாறும் உள்ளே இறங்கியிருக்கும். இந்த மாதிரி தைலத்தை தயார் பண்ணி குழந்தைகளுக்கு நம்ம தேய்க்கும் போது, அதாவது சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரிய குழந்தைகளாலும், முதல்ல மூக்கு கிட்ட தான் நிறைய சளி இருக்கும். மூக்கு பக்கத்தில் சதை பகுதியில், அதனால் அங்கே தொண்டையில் 2 கூட்டில் பின்னாடி முதுகில் அப்படி லைட்டாக நம்ம அப்ளை பண்ணோம்னா சளி வந்து தும்மல் மூலியமாக அவங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த என்னப்பா யாராவது தேய்க்கலான்னு கேட்பீங்க. பிறந்த குழந்தை ஒரு 10-15 நாள் இருக்கும் வச்சுங்களேன். இப்போ தான் பிறந்திருக்கு என் பிள்ளைக்கு, 15 நாள் எதாவது சளி பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த குழந்தைக்குமே இதை நல்லா லைட்டாக தேய்ச்சி விடலாம். நல்லா கேட்கும், மூக்கு வழியை தும்மல் வந்துடும், டக்கு டக்குன்னு சளி வழியை வந்துடும். அதே மாதிரி கன்சீவாக இருக்காங்க பார்த்தீங்களா, மாதம் பாருங்களுக்கு ரொம்ப பேருக்கு சளி பிடிக்குது, அவங்களும் இந்த எண்ணெயை தேய்க்கலாம். இந்த மழைக்காலத்தில் பெரியவங்கலேருந்து சின்னவர்கள் வரைக்கும் யாருக்கு வேணாலும் இன்ன வேறன்னு சொல்லி சொல்லவே முடியாது. எல்லாருமே இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். சளி வந்து கட்டாயம் முறிஞ்சு போகும். தொடர்ந்து செய்யணும், காலையில் ஒரு தடவை, நைட்டில் தூங்கும்போது செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சீக்கிரம் சளி வந்து நம்மளுக்கு முறிஞ்சு அந்த ஜலதோஷத்தை நம்ம தப்பிச்சிடலாம். செஞ்சு பாருங்கள், மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அப்போதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.